ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, ஃபிக்சல் எல்இடியில் வந்து எப்படி ஒரு ஸ்டார் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, சர்வீஸ் ஒயருக்கு வர பிளாஸ்டிக் ஹோல்டர், அதாவது அந்த ரீல் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பிளாஸ்டிக் ஹோல்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்குது. இது வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், வீடு ஒயரிங் பண்ணக்கூடிய ஷாப்பில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஹோல்டர், இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா ஃபிக்சல் எல்இடிக்கு வருது. இப்போ ஆர்டினரி பெல்ட்டுக்கு வர ஹோல்டர் மாதிரி இந்த ஹோல்டர் இருக்குது. இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா சீப் தான் உங்களுக்கு. இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா 1-2 ரூபா அந்த ரேட் வரும், 1.5 ரூபா அந்த சம்திங் ஹோல்சேல் எடுத்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீலோட கேப்பில் வந்து கரெக்டாக போதும், அந்த ஒயர் போகக்கூடிய கேப்பில். இந்த மாதிரி நமக்கு வந்து 10 வேணும் மொத்தம். இந்த இதில் வந்து நான் 4 இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் ஹோல்ஸு. இதில் வந்து நீங்கள் 2 ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, 3 ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிக்சல் எல்இடி. ஃபிக்சல் எல்இடி ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது இப்போ மேல் சைட்லேருந்து ஒவ்வொரு பல்பும் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டே வாங்க. இது கரெக்டாக அந்த காடியில் உட்கார மாதிரி இன்செர்ட் பண்ணால் கரெக்டாக லாக் ஆகிரும். இந்த ஹோல்டர் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காடி மாதிரி இருக்கும், அந்த காடி வந்து ஒரே சைடில் இருக்க மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒயர் சப்போஸ் நீங்கள் இது பண்ணாலும் டேமேஜ் ஆகாது, அந்த காடியிலே கரெக்டாக உட்காந்துக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்க மொத்தம் 10 இதில் இருக்கிறதையும் பல்ப் இன்செர்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இனிமேட்டு வர வீடியோஸில் இது மாதிரி நிறையா புது புதுவான ஐட்டம்ஸ் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்து எண்டில் இருக்கிற ஹோல்ஸில் டேக் போட்டுங்க, லைனாக வச்சு டேக் போட்டுங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வச்சு என்ன டிசைன் போட விரும்புகிறீங்களோ அந்த ஷேப்பில் வச்சு டேக் போட்டுங்க. இது வந்து எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எலி ஷேப்பில் இருக்கனால நீங்கள் எந்த சைடு வேணால் வச்சு டேக் போடலாம், எந்த மாதிரி வேணால் இதை இது பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஸ்டார் டைப்பில் வந்து டேக் போடுறேன். இப்படியே ஒவ்வொரு இதாக நீங்கள் டேக் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் டைப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஷேப் வேணும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை டேட்டா வந்து நார்மல் கனெக்ஷன் தான். உங்களுக்கு வந்து அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கு, அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துங்க. இப்போ எல்லா பல்பும் வந்து கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். பவர் சப்ளை ஆஸ் யூஷுவல் கனெக்ஷன் தான். இதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக எந்த ஒரு கண்ட்ரோலும் யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக நீங்கள் வச்சுருக்க 50 பல்ப் கண்ட்ரோலர் இல்லைன்னா 100 பல்ப் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 100 பல்ப் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டேட்டா பாக்ஸ் பவர் சப்ளை வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லைன்னா ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.